21ஆம் நூற்றாண்டில் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான சக்தி இளைஞர்களிடமே உள்ளது. சுவாமி விவேகானந்தர் பிறந்த தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தா அருகே பேளூர் ராமகிருஷ்ணன் மடத்தில் இன்று காலை பிரார்த்தனையில் பங்கேற்ற பின்னர் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். துடிப்பான 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை மாற்றிக் காட்டுகிறேன் என்ற சுவாமி விவேகானந்தரின் கூற்றை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி, அதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தேவையான மாற்றத்தை நோக்கி செயலாற்றி வருகிறது என்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஊழலை எதிர்க்க இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடியதை நினைவு கூர்ந்த அவர், எத்தகைய சூழ்நிலையையும் மாற்றும் வல்லமை இளைஞர்களுக்கு உள்ளதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் பண பரிமாற்றத்தை டிஜிட்டல் மயமாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளை பொதுமக்கள் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சுவாமிஜி தோ குலாமிக்கு உஸ் காலகண்ட் மே 100 ஐசே யுவா சாத்தியோ கி தலாஷ் கர் ரஹே தே, லேகின் 21வீ சதி கோ பாரத் கி சதி பனானே கே லியே நயே பாரத் கே நிர்மாண் கே லியே தோ கரோடோ உர்ஜாவான் யுவா आज हिंदुस्तान के हर कोने में खड़े हो चुके हैं. दुनिया की सबसे बड़ी युवा आबादी का खजाना भारत के पास है. குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பேசிய அவர், எந்த ஒரு நபரின் குடியுரிமையையும் பறிப்பதற்கானது அல்ல இது என்றும், மக்கள் இந்த உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டுமென்றே சிலர் எதிர்ப்பதாகவும், மக்களிடையே தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் பிரதமர் குறை கூறினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் மகாத்மா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இந்தியாவில் தஞ்சமடையும் மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நாகரிகதா छीन लेने का नहीं, ये नागरिकता देने का कानून है. और सिटीजनशिप अमेंडमेंट एक्ट, उस कानून में सिर्फ एक संशोधन है. हमने बदलाव ये किया है कि भारत की नागरिकता लेने की सहूलियत और बढ़ा दी है. முன்னதாக ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உருவச்சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் கொல்கத்தா துறைமுக கழகத்தின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொல்கத்தா துறைமுக கழகத்திற்கு ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பெயர் சூட்டப்படும் என்று அவர் அறிவித்தார். நாட்டில் ஒரே நாடு ஒரே கொள்கை என்ற கொள்கையை வலியுறுத்தி முற்போக்கு வளர்ச்சி அரசியலை பின்பற்றியவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்று அவர் புகழாரம் சூட்டினார். நாட்டின் பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில் வளர்ச்சியில் கொல்கத்தா துறைமுகம் முக்கிய பங்காற்றியதாகவும், புதிய இந்தியாவின் சக்தி வாய்ந்த சின்னமாக இதனை முன்னிறுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான ஷியாம பிரசாத் முகர்ஜி இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் என்று அவர் மேலும் கூறினார்.